மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9645-9444. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவா வந்துட்டு நம்மளோட பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் மூட்டு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் எல்லா பாட்டிமார்களுமே சொல்ல மாட்டாங்க, எல்லா தாத்தாமார்களுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் மூட்டு வலி கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும். பட் இப்ப இருக்க காலகட்டத்தில் யங் ஜென்ரேஷன் ஒரு 35-40 இருக்கும் போதே மூட்டு வலி இருக்கு. ஸோ நீ பெயின் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் அதிகப்படியா ஆயிட்டதுனால எல்லாருமே அதை நோக்கி போறாங்கன்னு சொல்லலாம். பட் அது ஒரு நிரந்தர தீர்வு கண்டிப்பா தராது. ஸோ அதை பத்தி எனக்கு பேசலாம் மேம். இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து பண்ணுறதுனால நமக்கு பெர்மனன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்காது. நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு பெயின் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது, திரும்பவும் வந்து பழையபடியே எனக்கு வலிகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. குறிப்பாக வந்து அவங்களோட கெயிட்டே வந்து மாறிடும், அதாவது அவங்களோட நடை பாவனையே வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, 2 மடங்கு எனக்கு வலிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் வந்துட்டு உண்மையும் கூட. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து பெர்மனன்ட், நம்ம இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறதுனால நமக்கு பெர்மனன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸோ இதுக்கு நம்மளோட சித்த மருத்துவத்தின் முறையில் நமக்கு நிறைய வழிகள் இருக்குது இதை குணப்படுத்துறதுக்கு. நம்ம சித்த மருத்துவத்தின் பிரகாரம் வாதம் அல்லாது மேனி கெடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடலை வந்து ஏற்படையக்கூடிய வாதம் தான் வந்து நம்மளோட மூட்டு வலிகளுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நம்மளோட மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பட் இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஏஜ் ஒரு சில ஏஜ் குரூப் வைஸ்க்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃபுட் ஹேபிட்ஸ்னால நம்ம சாப்பிட்ற உணவுனால உடல் எடை அதிகமாகிறதுனால நமக்கு ஜாயிண்ட்ல வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் போது வலிகள் ஏற்படும். இயற்கையான முறையில் நமக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 55 வயதுல வந்து நமக்கு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும். இது இயற்கையான ஒரு விஷயம். ஏன் நம்ம இந்த வலிகள் கூட இயற்கையான ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து நமக்கு வயதாகும் பொழுது நமக்கு எல்லாமே தேய்மானம் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குறைய குறைய ஏஜ் ஆக ஆக நமக்கு எல்லாமே வந்து டவுன் ஆகிட்டே வரும். அப்போ இந்த 2 எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு குறைவாகும் பொழுது மெனோபாஸ் ஸ்டாப் ஆன உடனே நமக்கு நிறைய டெஃபிஷியன்சி வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்தால் கூட நம்ம உடல் வந்து உரிகிற தன்மை வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டோம், ஒரு 500 மில்லிகிராம் மாத்திரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 500 மில்லிகிராமும் நம்ம உடல் வந்து அப்சர்வ் பண்ணணும், உரிகிற தன்மை வந்து 100% இருக்காது. 50% இல்லை 40% உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் உடலில் வந்து உரிய ஆரம்பிக்கும், மீதி எல்லாமே வேஸ்டாக போயிடும். அதே கான்செப்ட் தான் நம்ம எடுக்கக்கூடிய உணவுலையும். நம்ம சத்தான உணவுகள் எடுத்தால் கூட அது உடலில் வந்து அப்சர்வ் ஆகணும் அப்படிங்கிற தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இந்த பிரச்சனைகளும் வியாதிகளும் வந்து அதிகமாகும். ஸோ அப்போது வயதாகும் பொழுது நமக்கு இந்த சாப்பிட்ற உணவுகள் செரிமானம் கம்மியாகிறதுனால நம்ம டெஃபிஷியன்சினால நமக்கு அந்த கால்சியம் சத்து வந்து குறைய ஆரம்பிக்கும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து வயசாகும் பொழுது குறைய குறைய நமக்கு எலும்புகள் எல்லாமே ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளூயிட் வந்து வறட்சியான ஒரு தன்மைக்கு போகிறதுனால நமக்கு இந்த தேய்மானம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால நமக்கு வலிகள் வந்து அதிகமாகுது. ஸோ இது இயற்கையான ஒரு விஷயம் வந்து நம்ம ஜென்ரலாக மெனோபாஸ் ஆயிடுச்சா பெண்களுக்கு ஓகே, இன்னொரு 2-3 இயர்ஸில் உங்களுக்கு மூட்டுகளில் வலிகள் வரலாம், அதுக்குரிய நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் மெடிக்கேஷன்ஸ் முன்னாடி எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இது இயல்பான விஷயம் இருந்தால் கூட இந்த ஒரு சில ஏஜ் குரூப்ஸ்க்கு வந்து ஏன் வருது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய மெயினாக ஃபுட் ஹேபிட்ஸ். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் என்ன சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா பசிச்சதுக்கப்புறம் நம்ம உணவு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் நம்ம உடலுக்கு எதிர்மறையாக வேலை செய்கிறதுனால தான் நமக்கு வியாதி அப்படிங்கிற விஷயமே நமக்கு வருது. இப்போ பசி எடுக்கிற டைமில் நம்ம கரெக்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவு வந்து முழுமையாக செரிமானமாகி கழிவுகளும் ப்ராப்பராக வெளியேறும். பசிகிற டைமில் வந்து சரியாக சாப்பிடாம லேட்டாக சாப்பிட்றதுனால இல்லை பட்டினி இருக்கிறதுனால
நமக்கு ஜீரண மண்டலம் வந்து அஃபெக்ட் ஆகும் பொழுது கண்டிப்பாக வாதம் வந்து மேலோங்கி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கழிவுகளும் ப்ராப்பராக வந்து வெளியேறாது, அப்போ வலிகள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். அதனால் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட நமக்கு இந்த மூட்டு வலிகள் இல்லை ஜாயின்ட் பெயின்ஸ், எல்லா ஜாயின்ட்ஸுமே வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் எடையை அதிகமாதிரியான மாதிரியான உணவுகள் தான் எடுத்துக்கிறோம். இப்போது அந்த காலத்தில் வந்து எல்லா வகையான உணவுகளும் சத்தாக இருந்துச்சு, எல்லா வேலைகளும் அவங்களே செஞ்சாங்க, உடலும் ஆரோக்கியமாக இருந்தது. மூட்டு வலிகள்னால் வயதானவங்களுக்கு ஒரு 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 10 குடும்பம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரொம்ப வயதானவங்களுக்கு மட்டும்தான் அந்த மூட்டு வலிகளே காணப்படும். இப்போ ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா நபருக்குமே வலி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் தான். நம்ம சாப்பிட்ற உணவுனால உடல் எடை அதிகமாகும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். இப்போ இன்க்ரீஸ்டு பாடி வெயிட் வந்து நமக்கு என்ன ஆகும்னா அந்த மூட்டுகள் தான் வந்து தாங்கி நிற்குது. ஸோ அப்போ ஓவர் வெயிட்னால டே டு டே லைஃப்பில் நமக்கு அந்த பாடி வெயிட்டை நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி நம்ம நடக்கிறதுனால இல்லை எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஜாயிண்ட்டில் வந்து நமக்கு ப்ராப்ளம் வருது. மோஸ்ட்டாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாயின்ட்ஸுமே வந்து பார்த்தோன்னா நல்ல இயல்பாக வந்து மடங்கி விரிகிற மாதிரியான எல்லா வேலைப்பாடும் செய்கிறதுனால தான் இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வந்து மோஸ்டான ஒர்க் வந்து இப்போ மிஷினரி பேஸ்டாக நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் வந்து பெயின் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற டைம், தூங்குற டைம், இதனால தான் நமக்கு எல்லா வியாதிகளும் வருது. நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு மூட்டு அப்படிங்கிறது என்னன்னா இரண்டு எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேப் வந்து இடைவெளி குறையும் பொழுதோ இல்லை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் இல்லை கார்டிலேஜ் டெண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து டேமேஜ் ஆகிறதுனால அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் கம்மியாகிறதுனால ஓவர் வெயிட்னால இரண்டு எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று உராயும் பொழுது நமக்கு இந்த வலிகள் அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால வீக்கம் இதெல்லாம் வந்து காணப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது மட்டும் காரணம் கிடையாது, நம்ம பாடியில் வந்து நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு மூட்டுகளில் வலிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக வந்து பெண்கள் எடுத்துக்கும் போது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து பெயின் இருக்கும். அது கூட கால்சியம் மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்காது. யாருக்கெல்லாம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால பிசிஓடினால நமக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை தைராய்டு பிரச்சனையால் பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மெட்டபாலிசம் டோட்டலாக ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த ஜாயின்ட்ஸில் வந்து பெயின்கள் வர ஆரம்பிக்கும். இப்போது இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் நமக்கு இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் இந்த நீர்க்கட்டிகள் ப்ராப்ளம் வருது நமக்கு. அப்போ இந்த நீர்க்கட்டிகள் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு அந்த போனில் வந்து கால்சியம் மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்காது. அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ற டயட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்தாலும் சரி இல்லை நம்ம மாத்திரைகளாக எடுத்தாலும் சரி அந்த கால்சியம் வந்து ப்ராப்பராக நம்ம போன்ஸில் போய் சேராது. ஸோ போன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தடுக்கி இப்போ லைட்டாக விழுந்துட்டால் கூட ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கண்டிஷன் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சின்ன வயசில் இருந்தால் கூட ஹார்மோன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த போன்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த போனில் வந்து அங்கங்கே வந்து ரவுண்ட் ரவுண்டாக குழி குழியாக இருக்கும். ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் நமக்கு வலிகள் வந்து ஏற்படும். ஸோ இப்போ தான் நம்ம சித்த மருத்துவத்தின் பிரகாரம் இந்த வாதம் அதிகமாக இருக்கிறதுனால மூட்டுகளில் வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த வாத நோயை வந்து எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயிற்றில் ஏற்படக்கூடிய வாதம், அதாவது வயிறு வந்து உப்புசமாக இருக்கிறது, நம்ம சாப்பிட்ட உடனே மேலே மேலே வர்றது, இல்லை வந்து கரெக்டான டைமுக்கு வந்து பசி இல்லை, நம்ம புளிச்ச ஏப்பமாக மேலே வருது, மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதிரி வாதம் வந்து இன்னும் மேலோங்கி இருக்கிறதுனால வலிகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மையை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த வாதம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வாதம், பித்தம், கபம் இது மூணும் தான் நம்ம சித்த மருத்துவத்தில் பேஸ் பண்ணி எல்லா வகையான நோய்களும் நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போ வாதம் அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு உடலில் வந்து ஒரு ஒரு ஜாயிண்ட்லேயும் நமக்கு மொத்தம் வந்து 206 எலும்புகள் இருக்குது. அதில் எல்லா எலும்புகளையும் வந்து வலிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது நமக்கு இந்த வயிற்றுப்பகுதியில் வந்து இந்த மந்தம்னால நமக்கு வயிறு உப்புசம் நமக்கு வந்து நமக்கே தெரியும், ஒரு மாதிரி குத்துற மாதிரியான ஒரு வலி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடலில் வந்து ரெண்டு எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து வலிகள் வந்து ரொம்ப அதிகமாகும். நிறைய பேருக்கு வந்து தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நடக்கும் பொழுது ஒரு சவுண்டு கேட்கும்,
டெட்டை உடையிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். நைட்டு தூங்கும் பொழுது வந்து கால்கள் வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மசில்ஸ் கிராம்ப்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ரெண்டு வகையில் நம்ம ஏற்படுது. ஒன்று வந்து டெஃபிஷியன்சி, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால், சத்து குறைபாட்டினால நமக்கு கால்கள்லாம் இழுக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா தண்ணி கம்மியாக குடித்தோன்னா கூட நமக்கு கிராம்ப்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதால் நம்ம பேலன்ஸ் பண்ணி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இரவு நேரத்தில் குறிப்பாக பெண்கள் வந்து தூங்கும் பொழுது இல்லை காலை நீட்டி உட்கார்ந்துருக்கும் பொழுது அப்படியே நரம்புகள்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தண்ணியும் பேலன்ஸ் பண்ணி குடிக்கணும். நம்மளோட மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் இல்லை நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணாமல் எந்த வகையான மூட்டு வலியாக இருந்தாலும், குறிப்பாக தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட நம்ம வர்ம சிகிச்சையால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். கழிவுகளை வெளியேற்றி அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய தசைகளை வலுவடையதுனால நமக்கு இது நிரந்தர தீர்வு காண முடியும். இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? என்னாச்சு? ஆமா, லேசர் ஸ்கிராச் இருக்குன்றாங்க. நான் எல்லா பக்கம் போய் பார்த்து வந்தேன். சரி, பொருளா ஜிஹெச்ல ஒரு மாசம் ஒரு 15 நாள் அட்மிஷன் இருந்தேங்க. சரிங்க. ஏற்கனவே நான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். சரி. அதனால ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனால உங்களுக்கு முதுகு தண்டுவடுத்துற இன்ஜெக்ஷன் பண்ணணும். உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரிங்க. பேக் பெயின் தாங்க முடியலங்க, ஏதாவது வேற மாற்று ஏற்பாடு பண்றதுக்கு வழி உண்டா? சரி, ஓகே. இப்போ நமக்கு அந்த ஃப்ராக்சர் வந்து எந்த இடத்துல இருக்கு, அதுக்கேற்ற மாதிரியான மாவு கட்டோ இல்ல அந்த அசைவுகள் இல்லாத மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க ஒரு ஒரு 2 months வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. மோஸ்டா வந்து இந்த போன் வந்து ஈஸியா ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க பிரண்டை வந்து எடுத்துக்கலாம். டெய்லி பிரண்டை எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அது ஹீல் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 15 days வந்து ரொம்ப ஹெவி ஃப்ராக்சர், அதாவது வந்து நமக்கு அப்படியே ஒரு எலும்புகள் வந்து ரெண்டா கட்டாக இருந்ததுன்னா கூட நம்ம பிரண்டை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 15 days நல்லாவே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும், நல்லாவே ஈஸியாக ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த முறைகள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு ஹார்ட் வந்து நல்லா வலுவடையணும், அதோட மசில்ஸ்லாம் நார்மலாக இருக்கணும், அதோட பம்பிங் ரேட், நம்மளோட ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கணும்னா மருதம்பட்டை எடுத்துக்கலாம். ஸோ மருதம்பட்டை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்லா ஃபைனாக பொடி பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுக்கோங்க. 5 grams வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இடுப்பில் இருக்க இடுப்பில் வந்து எதுக்காக ஊசி போட சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நம்மளோட மருத்துவமனையில் கண்டிப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் மூலிகை சார்ந்த மருத்துவம் ஒரு 3 months உங்களுக்கு நல்ல தீர்வு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து உளுந்து, கருப்பு உளுந்து வந்து கஞ்சி மாதிரியோ இல்லை களி மாதிரியோ எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு பனைவெல்லாம் மிக்ஸ் பண்ணி டெய்லி ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு 200 grams வந்து நீங்கள் சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம். குறிப்பாக முளைக்கட்டிய சுண்டல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு 20 minutes வந்து சூரியன் ஒளியில் உட்காரும் பொழுது நமக்கு அந்த விட்டமின் டி சத்து கிடைக்கிறதுனால நமக்கு போன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போல்லாம் யாருமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா இளம் வெயிலில் நம்ம யாருமே வந்து நிற்கிறது இல்லை. கண்ணோட ஒளி வந்து அதிகமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது இப்போ ஐ பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இளம் வெயிலில் ஒரு 1.5 hours நம்ம உட்காரும் பொழுது கண்லேயும் நமக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். உங்கள் நாடி பரிசோதனை பிரகாரம் உங்களுக்கு மருந்துகள் கொடுப்போம். உங்களோட பாடி ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. உங்கள் பேர் பேசுகிறேன். ஓகேம்மா. இப்போ ரொம்ப மூட்டு வலி ரொம்ப இருக்கிறது. இப்ப என்னமோ நடக்கவே முடியலைங்க, ரொம்ப நடக்க முடியல.
சரி ஓகே. இப்ப மூட்டு வலிக்கு அறுவை சிகிச்சை நம்ம வந்து பண்றது நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்காது. இப்போ ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ், இந்த நோய்க்கு அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணலாம். இப்போ ஆங்கில மருத்துவம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட பாடி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆங்கில மருந்துகள் நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் மூட்டு வலிக்கு நம்ம அறுவை சிகிச்சை தான் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியோ இல்லைனா வந்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ மூட்டு வலிக்கு வந்து அந்த மூட்டில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும்பொழுது ஒரு 2 மாதம் மட்டும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். நடக்கும்பொழுதோ இல்லை உட்கார்ந்து எழுந்துக்கும்பொழுதோ எந்த வித பிரச்சனைகளும் கிடையாது. அந்த திரவம் வந்து நமக்கு கம்மியாகிறதுனால வலிகள் ரொம்ப அதிகமாகும் பொழுது நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு திரவம் வந்து நம்ம அந்த மூட்டுகளுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுனால ஒரு 2 மந்த்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் பயங்கரமான ஒரு வலிகள் ஏற்படும். இப்போ நமக்கு நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கையான இருக்கக்கூடிய உடம்புகளில் வந்து செயற்கையாக ஒரு ஃப்ளூயிடை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போடும்பொழுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணோன்னா அது ஒரு ஃபாரின் பாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல மடங்காக உற்பத்தியாகி அந்த மூட்டில் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம பாடி வந்து இயற்கையான ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். நம்ம செயற்கையாக எடுத்துக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள், நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள் இருந்தாலும் சரி, அந்த டைமில் நம்ம உடல் வந்து உஷ்ணம் அதிகமாகிறது இல்லை மனசளவில் ரொம்ப கோவப்படுறது இல்லை டிப்ரெஷனாக இருக்கிறது, நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் மாத்திரைகள் எடுத்தோம்னா. நம்மளே வந்து ஃபீல் பண்ணலாம், மாத்திரை எடுத்ததுனால எனக்கு ஒரு 1 வீக் ஒரு மாதிரி இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பக்கம் கிருமிகள் அதை அஃபெக்ட் பண்ணாலும் கூட நம்ம உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஏதோ ஒரு வெளியிருந்து ஒரு ஃபாரின் ப்ராடக்ட் நம்ம பாடியில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளையணுக்கள் வந்து பல மடங்கு உற்பத்தியாகி எந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகுதோ, இப்போ மூட்டில் வந்து ஊசி போடுறாங்க அப்படின்னா அந்த மூட்டில் போய் வந்து அது பல மடங்கு வந்து அது மெட்டபாலிசம் நடந்து அந்த பகுதியை வந்து வெளியேற்றத்துக்காக அந்த வந்து அது போராடிட்டு இருக்கோம். அப்போ மெடிசனோட வேல்யூ வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான தீர்வு வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக கிடைக்காது. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணணும். நம்ம 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் மட்டும் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம சிம்பிளாக விளக்கெண்ணெய், அது என்ன வீட்டில் நம்ம எப்பவுமே வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட அருமை வந்து நமக்கு எப்பவுமே தெரியறது இல்லை. ஸோ எல்லா வீட்லேயுமே வந்து விளக்கெண்ணெய் இருக்கும். ஸோ டெய்லி வந்து நைட்டு ஒரு 15-20 ml சூடாக வெந்நீரில் வந்து எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அப்போ கழிவுகள்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேறிடும். அப்போவே வந்து உங்களுக்கு மூட்டில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அமுக்குறாங்கிழங்கு அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் நீங்கள் பாலில் கலந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வெளி பிரயோகமாக வந்து முடக்கத்தான் கீரை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது நல்லா நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணி சுக்கு பொடியும் கலந்து நீங்களே ஆவரேஜ் ரேஷியோ வந்து கலந்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து குப்பை மீனி முடக்கத்தான் கீரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வந்து நீங்கள் சுக்கு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மூட்டுகளுக்கு வந்து 10 மாதிரி போடணும். இது போட போட உங்களுக்கு வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி இல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணி அந்த தண்ணியை வந்து நல்லா உருவி ஊற்றுறதுனால இல்லை ஒத்தடம் கொடுக்கறதுனால வலிகள் நல்லா கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இதுக்கு வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம். உள்ளுக்கு வந்து மருந்துகள் வந்து கழிவுகளை வெளியேற்ற மாதிரியான மருந்துகளும், அதே மாதிரி மூட்டுக்கு வந்து வர்ம சிகிச்சை பண்ணுறதுனால அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வு காணலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வீல் சேரில் வந்தவங்க கூட இப்போ இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்துட்டு உள்ளுக்கு மட்டும் மருந்துகள் எடுத்தால் போதுமானது. ஆனால் மூட்டு வலிக்கு கண்டிப்பாக வர்ம சிகிச்சை மேற்கொண்டீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்திக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஈரோட்டில் இருந்து ரேகா பேசுறேங்க மேம். ஓகே ரேகா, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க?
விட்டுட்டோம். சரி சார், அதே ஒரு 3 மந்த்ல கழிச்சிங்க மேம், அதே இடத்துல விழுந்து நிறைய பிராக்சர் ஆயிருச்சு. ஒரு கட்டு போட்டிருந்தோம். ஓகே, ஒரு கட்டு போட்டு மேபி ஒரு 20 டேஸ் வச்சிருந்தோம். அப்புறமேட்டு அவுத்துட்டோம், நாங்களே அவுத்துட்டோங்க மேம், எதுவும் பண்ணல. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சரி வலி இல்ல, ஒரு 2-3 மாசம் பாத்தீங்கன்னா இது ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுங்க மேம், வலி இருக்கதே இருந்துகிட்டே இருக்குங்க மேம். சரிமா, ஓகே. அந்த இடமே கால் கிட்ட, அந்த கணுக்கால் அந்த முழுகிட்டே வாங்க மேம். சரி ஓகே. ரொம்ப ஹெவியா ஸ்டெப் ஏறினாலும் ஏதோ அதுக்கு மூ இப்படி ஏதோ ஒன்னு போட்டாதான் வலி கொஞ்சம் கியூர் ஆகுங்க மேம். ரொம்ப எட்டி வச்சுட்டே இருந்தா வீட்டுல எதுவும் ஒர்க் இல்லைன்னா ஓகே, ஏதாச்சும் ரொம்ப தூரம் நடந்துங்க வலி ரொம்ப இருக்குங்க மேம். ஓகே, ரெஸ்ட் எடுத்தா வலி எதுவும் இல்ல, ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா வலி அதிகமா இருக்கு. ஆமாங்க மேம், 2 டைம் முதல் பிரஷர் ஆயிடுச்சுங்க மேம், அது காட்டுல 2வது டைம் காட்டினா ஒரு ஜாய் அதுலயே விட்டுருச்சு, லைட்டா விட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டு போட்டிருந்தோம், இது 1.5 இயர் காய்ச்சுங்க மேம், இன்னுமே கியூர் ஆகல, வலி இருக்குங்க மேம், டாக்டர்கிட்ட காட்டுல இன்னும். ஓகே, இருக்கும்பொழுது எதுக்காக அந்த மாவு கட்டு போடுறாங்க அப்படின்னா, ஒரு கிரிப்னஸ்க்காக, அந்த நம்ம நடக்கும் பொழுதோ இல்ல அசைவுகள் கொடுக்கும் பொழுதோ அந்த எலும்புகள் வந்து மூமெண்ட் இல்லாம நல்லா வந்துட்டு ஸ்டிஃபா இருந்தால் மட்டும்தான் ஃபியூஸ் ஆகக்கூடிய அந்த போன் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் எந்த வித ஷேப்பும் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாவு கட்டு வந்து போடுறது. ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பராக டாக்டர் சொன்ன அட்வைஸ் பிரகாரம் போடலை, இல்லை நடுவில் நீங்களே பிரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போன் வந்து நல்லா ஃபியூஸ் ஆகிற மாதிரியான மருத்துவம் வந்து மேற்கொள்ளும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஃப்ராக்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய ரெஸ்ட்டு கொடுக்கறதோட மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து சரியாக கியூர் ஆகலை அப்படின்றதுனால நீங்கள் செகண்ட் டைம் வந்து நீங்கள் விழுந்ததுனால திரும்ப அகெயின் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது போன் வந்து உங்களுக்கு எப்படி ஃபியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா நமக்கு ஆறும்பொழுது அது வந்து நமக்கு இம்பேலன்ஸாக வந்து ஆற ஆரம்பிக்கும். இப்போது அந்த இடத்துல வந்துட்டு ஃபியூஸ் ஆகும்பொழுது கியூர் ஆகிறதுக்காக கால்சியம் வந்துட்டு அங்கே போயிட்டு நிறைய வந்து ஃபியூஸ் ஆகி அது இம்பேலன்ஸ்டாக இருக்கும்பொழுது, இம்பேலன்ஸாக ஃபியூஸ் ஆகிருக்கும்பொழுது நமக்கு வலிகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ திரும்பவும் நீங்கள் ரீசெண்டாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். ஸோ போனோட ஷேப் வந்து மாறியிருக்கா, இல்லை ஃபியூஸ் ஆனது வந்து ஏற்றம் இறக்கமாக ஃபியூஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்குரிய வர்ம சிகிச்சையோ இல்லை நம்மளோட மருத்துவமனையில் வெளிப்பிரயோகமாக 10 பொடி வந்து கொடுக்குறோம். அது டெய்லி நீங்கள் வந்து போடும் பொழுது இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம மருத்துவரை வந்து பாருங்கள். இப்போது நம்ம பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சளி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் வந்து ஒரு 5 டேஸ் நம்ம மருந்து கொடுத்துட்டு வந்து திரும்பவும் ரிவ்யூ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம 3 நாள் மருந்து எடுக்கும் போதே வியாதிகள் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இன்னும் எதுக்கு 1 நாள் எக்ஸ்ட்ரா மருந்து போடணும், எனக்கு தான் கம்ப்ளீட் கியூர் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சி நம்மளே மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணுவோம், அகெயின் திரும்ப போய் டாக்டரை பார்க்கறது இல்லை. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, அந்த நோய் வந்து முழுமையாக குணம் ஆகாது. நீங்கள் செகண்ட் ரிவ்யூ போகும்போது டாக்டர் வந்து இன்னும் ஃபர்தராக அவங்க உடலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸோ இல்லை உணவு பழக்கம் எப்படி எடுக்கணும் இல்லை ஃபர்தராக நீங்கள் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கிறத அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளே நிறைய செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணி மருத்துவரை போய் ப்ராப்பராக ஆலோசனை பெறாமல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும், திரும்ப அந்த நோய்கள் வந்து நிரந்தர தீர்வும் கிடைக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தவறு தான் பண்ணியிருக்கீங்க. இது ஜென்ரலாக எல்லாருமே பண்ணக்கூடிய தவறுகள் தான். அதனால தான் மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் எல்லாமே செய்யணும். வீட்டிலேயே வந்து வலி மருந்துகள் வந்து வெளிப்பிரயோகமாக அப்ளை பண்ணுறதுனால நமக்கு ரிசல்ட் வந்து சிம்டம்ஸ் தான் வந்து குறையா இருக்குமே தவிர நம்ம பெர்மனன்ட் கியூர் கிடைக்காது. ஸோ இந்த தவறு மீண்டும் நீங்கள் பண்ணாதீங்க. ரீசெண்டாக வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும், போன் எப்படி இருக்கிறத பார்த்து மருத்துவர் சொல்லுவாங்க. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ,
ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம் அந்த டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் சதீஷ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? குடுவஞ்சேரி மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டுக்க போறீங்க? அம்மாவுக்கு பேச வந்திருக்கேன். அம்மாவோட வயசு என்ன சார்? 50. ஓகே ஃபைன், உங்களோட கேள்வி என்ன சார் கேட்கலாம்? டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். ஒரு 7 வருஷமா அம்மாவுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. முன்ன 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க சார், என்ன இருந்துச்சு? ஸ்கின் ப்ராப்ளம். ஓகே, அப்போ அது இருந்தது. அப்புறம் அது மெடிசன் எடுத்தாங்க, சித்தால போய் மெடிசன் எடுத்தாங்க, அப்போ இதுவாயிடுச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்துக்கு விழுந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அவங்களுக்கு இது முடக்கவாது இருக்குன்னு தெரிய வந்தது. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது திருப்பி திடீர்னு ஒரு வாட்டி கால் எல்லாம் அது கொசு கச்ச மாதிரி பொங்கி பொங்கி குண்டு குண்டா வீங்கி இருந்தது. சரிங்க, அது திருப்பியும் ஒரு 10-20 நாள்ல திருப்பியும் போயிடுச்சு. இப்ப திருப்பியும் ஒரு 2 நாளா அந்த மாதிரி திருப்பியும் அதே மாதிரி வருது. கழுத்து காலில வருது, அது அரிப்பு அடங்க அப்புறம் அதுவே போயிடும். அதுக்கப்புறம் மாறி கழுத்து அண்ட வரும், இல்லை மூஞ்சில வரும். 2-3 நாளா மூஞ்சி கழுத்து எல்லாம் இருக்கு. ஓகே, ஸ்கின் வந்து பிளாக் கலர்ல இருக்கா? இல்ல மேடம், தோல் நோய்க்கு 4 தலைமுறைகள் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். சோ எந்த வகையான தோல் நோயா இருந்தாலும் பரவாயில்ல, பயப்பட வேண்டாம். சோ இப்ப தோல் உதிர்ற தன்மை இருக்கா, எப்படி இருக்கு, ஸ்கின் டோன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நேர்ல ஒரு முறை பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன ஸ்கின் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட மருத்துவமனையில் சித்த மருத்துவத்தின் பிரகாரம் சித்தர்கள் என்ன மருந்துகள் சொல்லியிருக்காங்களோ அந்த முறைப்படி தான் நம்ம மருந்துகள் செஞ்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 3-6 மாதத்துக்குள்ள இந்த நோய்கள் வந்து நிரந்தர தீர்வு வந்து கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக முடக்குவாதம்க்கும் நம்ம நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு நம்ம குணப்படுத்தியிருக்கோம். முடக்குவாதம்ங்கிறது நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் அது கண்டிப்பாக கிடையாது. சித்த மருத்துவத்தில் நம்ம கண்டிப்பாக மூலிகை மருந்துகள் கொண்டு குணப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் வரும்போது ஆரிய ஃபேக்டர் நீங்கள் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆரிய ஃபேக்டர் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது ஆரிய ஃபேக்டர் நெகட்டிவ்க்கு வந்துடும். ஆரிய ஃபேக்டர் நெகட்டிவும் டெஃபினட்டாக நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போது ஆரிய ஃபேக்டருக்கு நம்ம மோஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோம்னா ஸ்டீராய்டு மருந்துகளோ இல்லை வலி மாத்திரைகளோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அல்சர் பிரச்சனையோ இல்லை கிட்னி பிரச்சனையோ அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து இந்த முடக்குவாதம்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா தோல் நோயும் சைட் பை சைட் ட்ரீட்மெண்ட் தானாகவே வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு மூலிகை எடுக்கும் பொழுது உடல் இருக்கக்கூடிய மற்ற நோய்களும் வந்து குணமாகும். நம்மளோட மருத்துவமனையில் வெளிப்பிரயோகமாக வந்து இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து நம்ம ஆயிலும் குளியல் பொடியும் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், இந்த 2 நோயும் நம்ம கண்டிப்பாக கியூர் பண்ண முடியும். நீங்கள் இப்போதைக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து வில்வ இலை கிடச்சிது அப்படின்னா நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு 3 கிராம்ஸ் காலையிலையும் நைட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளோட மருத்துவமனைக்கு முறையான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கிறது ரொம்ப அவசியம். டிநகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட மெயின் பிரான்ச் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் தங்கம், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே தங்கம், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசுமா? 29 ஆகுது. ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு ஹெமரைடு ப்ராப்ளம் இருக்கு, அது கேட்கலான்னு தான் சொன்னேன். சரிம்மா, ஓகே. ஸோ இப்போ அந்த தோல் வந்து உங்களுக்கு வெளியில இருக்குங்களா உள்ள இருக்கா? வெளியில இருக்குது மேம். சரி, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா? ஆமா மேம், இருக்கு மேம். ஓகே, ப்ளீட் ஆகுதா, பிளட் வருதா, மோஷன் போகுது? இல்ல மேம், இல்ல, எதுவும் இல்ல. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த மூல நோய்க்கு முக்கிய காரணம் மலச்சிக்கல். நமக்கு மலச்சிக்கல் இருக்கும் பொழுது நமக்கு கடினமான மலம் வரும்பொழுது நமக்கு ஃபர்தராக ஒரு 2-3 மாத காலம் டெய்லி டைட் மோஷன் போனால் அடுத்து கண்டிப்பாக மூல நோய் நமக்கு வர ஆரம்பிக்கும்.
அதுக்கடுத்து உடல் சூடு, உடல் ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு மலை நோய், மூல நோய் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நம்மளோட மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் ஒரு 8 to 1 year நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். மோஷன் ப்ராப்ளம் இல்லாத மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் பொழுது உங்களுக்கு மோஷன் போகும்போது ஒரு பெயின் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையே இல்லாத அளவுக்கு நம்ம மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அந்த சதை வந்து நல்லா சுருங்குற மாதிரியான மருந்துகள் நம்மளோட மருத்துவமனையில் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தண்ணி பேலன்ஸ் பண்ணி 3 liters குடிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். குறிப்பாக துத்தி இலை நீங்கள் உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், வெளியிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படின்னா துத்து இலை நீங்கள் உள்ளே வந்து துவையல் ஃபார்ம்லேயோ இல்லை பவுடர் ஃபார்ம்லேயோ இல்லை கஷாயம் ஃபார்ம்லேயோ நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். வெளிப்பிரயோகமாக வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு துத்தி இலை எடுத்துக்கோங்க. ஒரு 2 spoon விளக்கெண்ணையை விட்டு நல்லா வதக்கணும். அந்த இலைகள் நல்லா சுருங்கினதுக்கப்புறமா நல்ல மையை அரைச்சிட்டு அந்த மூலம் இருக்கிற இடத்துல நம்ம 10 மாத்திரை போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லாவே இந்த சதை வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திரிபலா சூரணம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 மூலிகையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு அஞ்சு கப் வந்து தண்ணி நமக்கு வர மாதிரியான தண்ணியில் வந்துட்டு ஒரு 5 spoon இந்த திரிபலா பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு பேசினில் வந்து அந்த திரிபலா வாட்டரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சிட் பாத் மாதிரி சேரில் உட்கார்ற மாதிரியான பொசிஷனில் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த சூடும் அந்த மூலிகையோட தண்ணியும் கலந்து உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த முறைகள் தொடர்ந்து டெய்லியும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் அந்த சதை வந்து நார்மலாக சுருங்க ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலும் மருந்துகள் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கியூர் கிடைக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க. ஈரோடு மாவட்டத்துல இருந்து கார்த்திகேயன் பேசுறேன். ஓகே கார்த்திகேயன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க. உங்க வயசு சார்? வயசு 40ங்க. ஓகே, டாக்டர் லைன்ல தான் சார் இருக்காங்க, பேசலாம். ஓகே மேடம், எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் முன்னாடி வரைங்க கால் முட்டி லைட்டா வலி இருந்ததுங்க. சரி, அப்புறம் 1 மாசம் கழிச்சு முட்டி வலி ரொம்ப ஜாஸ்தியா ஆச்சுங்க. அப்புறம் அதுக்குண்டான ஆயில்மெண்ட் போட்டு சரி பண்ண அப்பவும் சரியாகலீங்க, முழுசா சரியாகலீங்க, பாதி சரியாயிருச்சு. அப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ண பின்னாடி நரம்புனால உங்களுக்கு பிரச்சனை இருக்க மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்குண்டான டேப்லெட்டு எடுத்து சாப்பிட்டேங்க, வேணா இருந்தாலும் முழுசா சரியாகலீங்க எனக்கு. சரிங்க, நரம்பு சுத்தி இருக்க மாதிரி சொன்னாங்களா? உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு வலிங்க. ஓகே, எக்ஸ்ரே எடுத்தீங்களா? எக்ஸ்ரே அதெல்லாம் எடுக்கலீங்க. எடுக்கல. நரம்பு சுத்தி இருக்குன்னு சொன்னாங்களா? இல்லைங்க, நரம்பு உங்களுக்கு இந்த 40 வயசுக்கு உண்டான அந்த ஏஜ்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை வருங்க. நீங்க கொஞ்சம் சத்தான மாத்திரை இதெல்லாம் கொடுத்தாங்க, சத்தான ஆகாரமா சாப்பிடுங்க மட்டும் சொல்லி தாட்டிட்டாங்க உங்களுக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஏஜ்னால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து ஏஜ் ஆகலை. ஸோ உங்களுக்கு இப்போது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுத்தீங்க, இந்த கால்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்தது. ரெண்டாவது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செப்பல்னால நமக்கு கால் வலி ஏற்படும். மோஸ்ட்டாக இது தெரியறதில்ல. அது செப்பல் வந்து அன்இவனாக இருந்தது, அதாவது செப்பலோட ஷேப் வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பாடி பெயின் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால்களில் வலிகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்துட்டு நமக்கு ஒரு காலில் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு பெயின் ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த காலை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இன்னொரு காலில் நம்ம பாடி வெயிட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ ஓவர் ஸ்ட்ரெயினால் அடுத்த காலம் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பேலன்ஸ் பண்ணி வாக் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சத்தான உணவு அப்படிங்கிறது மெயினாக நமக்கு நரம்புகள் வலுவடைகிற மாதிரியான தசைகள் வலுவடையமான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதுமானது. அதாவது கீரை, காய்கறி, பழங்கள் இது நம்ம பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த நரம்புகள் வந்து வலுவடைகிறதுக்கு அமுக்குறாங்கிழங்கு அப்படிங்கிற ஒரு இந்த மூலிகை வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் 2 மாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு பாலில் கலந்து நீங்கள் 5 gram காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. இது கூட வந்து கோரை கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிற மூலிகையும் இருக்கும். இந்த 3 கிழங்கும் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாலில் கலந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். வெளி பிரயோகமாக வந்து சுக்கு 10 போடுங்க, நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும்.
ஸோ உங்களுக்கு மூட்டுகளுக்கு மட்டும் கிடையாது, டோட்டலாக கால் ஃபுல்லாகவே வந்து ஒரே ஒரு லேயர் வர மாதிரி சுக்கு பத்து மட்டும் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஒத்தரம் கொடுக்கும்போது நல்லா வலிகள் குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையில் ஒரு மூணு சிட்டிங் நீங்கள் வர்ம சிகிச்சை பண்ணாலே போதுமானது. உணவில் அப்பப்போ பிரண்டை எடுத்துக்கிறது கால்சியம் சத்து மிகுதியாக வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வெயிலில் ஒரு 20 நிமிஷம் உட்காரும் பொழுது உங்களுக்கு உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். உணவில் வந்து குறிப்பாக புளிப்பு சுவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். அதாவது பழங்களில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவை நம்ம எடுத்துக்கலாம், சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய புளிப்பு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணீங்க, புளியை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வலிகள் வந்து நல்லா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்குகளை கம்ப்ளீட்டாக கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வாதம் அதிகமாக அதிகமாக நமக்கு வலிகளும் அதிகமாகும். ஸோ உணவியல் மாற்றத்தோடு நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 3 சிட்டிங் வர்ம சிகிச்சை பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் கியூர் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ சார். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் சரஸ்வதி மேம். எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? சென்னையிலேருந்து, மதுரை. ஓகே, இப்போ யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க? தெரியுமா? சரி, ஓகே. ஸோ டென்ஷன் ஆகாதீங்க, இன்னும் போக போக தானாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உப்பு வந்து ஒரு 2 சிட்டிங்கை கம்மியாகவே சாப்பிடுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம உப்பு கம்மியாக சாப்பிடும்போது நமக்கு ப்ரெஷர் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். தண்ணி வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து நமக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னா நமக்கு பாடியில் பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இப்போ குழந்தை இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் வந்து சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ எந்த நேரத்தில் குழந்தை தூங்குறாங்களோ அந்த டைமில் நீங்களும் தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களும் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து டாக்டர் அட்வைஸ் பண்ண பிரகாரம் நீங்கள் தொடர்ந்து மாத்திரைகள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அது கூட மருதம்பட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் மருதம்பட்டை அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். அதே மாதிரி துளசி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது வாங்கி நீங்கள் வீட்லேயே கூட நிழலை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. மருதம்பட்டை அளவு வந்துட்டு ஒரு 500 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா துளசி இலை வந்து 50 கிராம் எடுத்தால் போதுமானது. ரெண்டும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தேனில் நல்லா குழப்பி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே வாங்க. ப்ரெஷர் வந்து நல்லா கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு இது மாதிரி ப்ரெஷர் இருக்கே அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் இந்த நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக கூட்ட ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் போக போக உங்களுக்கு அப்படியே தானாக வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும், பயப்பட வேண்டாம். தொடர்ந்து வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை ரிப்பீட்டடாக உங்களோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஒரு நோட் மாதிரி போட்டு நீங்கள் ரீடிங்ஸ் எழுதிட்டு வாங்க. இப்போ ஒரு முறை செக் பண்ணதை வச்சு இந்த அளவுக்கு ப்ரெஷர் உங்களுக்கு கண்டினியூவாக ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதாவது கிராஜுவலாக வந்து குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்தெந்த டேட் போட்டு எந்த டைமுக்கு நீங்கள் ப்ரெஷர் பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட் போட்டு ஒரு 10 ரீடிங் சொல்லி நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. மருதம்பட்டை வந்து நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ எடுக்கலாமா அப்படிங்கிற பயம் வேண்டாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இது உடலுக்கு வந்து நன்மையை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பேர் என்ன? மேடம், என் வீட்டில் இருக்கீங்களா? அவங்களோட வயசு சார்? 43 மேம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். டிவி சத்தத்தை குறைச்சிட்டு பேசலாம், அப்பதான் கேள்வியும் தெளிவா இருக்கும், பதிலும் தெளிவா இருக்கும். என் பேர் வந்து மூர்த்தி மேடம். ஓகேங்க சார். எங்க வீட்டுல இருக்கவங்க 43 வயசு ஆகுது மேடம். சரிங்க. அவங்க கீழே விழுந்துட்டாங்க மேடம், துணி துவைக்க போனாங்க, கணத்துல விழுந்துட்டாங்க படியில. சரி. அது முட்டி வந்து வீங்கி போயிட்டு வலிச்சுது. டாக்டர் அங்க போனோம், காஞ்சிபுரம். சரிங்க.
அதிகமா இருக்கு, இப்ப எக்ஸ்ரே எடுத்ததுக்கு அப்புறம் சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா, அப்போ இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்ங்கறத இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதா இருக்கலாம். ஸோ சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கறது பெஸ்ட் தான், நீங்க ஒரு முறை எடுத்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் கீழே விழுந்ததுனால ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நர்வ்ஸ்ல வந்து பிளட் கிளாட் ஆயிடும். ஸோ கிளாட் ஆகும்போது சிவியர் பெயின் இருக்கும். இப்போ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கூட நம்ம ஓரளவுக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும், சுத்தமா மூமெண்ட்ஸே கொடுக்க முடியல. ஒரு சிலர் வந்து மாத்திரைகள் போட்டும் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, பிளட் கிளாட் அதிகமா இருந்துச்சுனாலும் கூட நமக்கு இந்த மாதிரி சிவியர் பெயின் இருக்கும். ஸோ சிடி ஸ்கேன் அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு முறை எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஃப்ராக்சர் ஆயிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு மருந்து பிரண்டை டெய்லி நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் டெய்லி துவையல் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து போன் வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும், அதே மாதிரி வலிகளும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு 3:00 மேலே நீங்கள் மருத்துவமனைக்கு கால் பண்ணி டாக்டருக்கு லைன் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி காட்டலிங் பை ஃபைன் யூ ஆல்.